தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவதிருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாகவும் ஆழ்வார் திருநகரி திருக்கோவில் விளங்குகிறது. இத்திருத்தலத்தில்தான் சுவாமி நம்மாழ்வார் திருவதாரம் செய்தார். மாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தாமிரபரணி தீர்த்தம் எடுத்து காய்ச்சோம் என உத்தரவு நம்மாழ்வாரிடமிருந்து பெற்று மதுரக்கவி ஆழ்வாரால் கைப்படாத உற்சவர் திருமேனி நமக்கு வணங்க கிடைத்தது. இந்த நன்னாளை போற்றும் உரையிலே ஆண்டுதோறும் மாசி தெப்பத்திருவிழா 12 தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. கடந்த 1 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி மாசி தெப்பத்திருவிழாவில் சுவாமி நம்மாழ்வார் தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். தெப்பத்திருவிழாவில் 11 நாளான நேற்று முன்தினமும் நேற்றும் பெருமை வாய்ந்த ஆழ்வார் ஆச்சாரியார்கள் தெப்போற்சவம் நடைபெற்றது. நம்மாழ்வார் ராஜாலங்காரத்தில் கோவிலிலிருந்து வீதி உலா கண்டருளி தெப்பத்திற்கு எழுந்தருளினார். உடன் ஆச்சாரியர்களான எம்பெருமானார், கூரத்தாழ்வார், பிள்ளை லோகாச்சாரியார் மற்றும் தேசிகர் ஆகியோரும் தெப்பத்தில் சுவாமி நம்மாழ்வார் இருபுறமும் எழுந்துருளினர். முதல் சுற்று முடிந்ததும் இரட்டை திருப்பதி தேவர்பிரான் கோவில் பிரசாதம் அரையர் மங்களாசாசனம் செய்ய சுவாமி நம்மாழ்வாருக்கு மாலை, பரிவட்டம், அபயகஸ்தம் ஆகியவை அணிவிக்கப்பட்டது. தெப்பம் 5 சுற்றுகள் வலம் வந்தது. ஆழ்வார் ஆச்சாரியார்கள் தெப்பத்திருவிழாவில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார், ஜியர் சுவாமிகள், அரையர் ஆச்சாரிய புருஷர்கள், பக்தர்கள் தெப்பத்திருவிழாவினை கண்டு வணங்கினர். திருவிழாவின் நிறைவாக சுவாமி நம்மாழ்வாருக்கு மாசி தீர்த்தவாரி இன்று தாமிரபரணி நதியில் நடைபெறும். விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் காரிமாறன், கலைக்காப்பகம் டிரஸ்ட் மற்றும் ஊர் மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.